ஹாய் என்ன கார்த்தி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல வந்துட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சமையலை பத்தி சொல்லுங்க. நம்ம வீட்டுல என்னதான் விதவிதமா காரம், இனிப்பு, ஸ்வீட்டு அதை இதுன்னு செஞ்சு கொடுத்தாலும், ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போனா அவ்வளவுதாங்க எங்க கதி. இன்னைக்கு ஒரு நாள் சண்டே, சரி வெளியே கூட்டிட்டு போயிட்டு நானும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசுறாங்க, ஏதோ பெரிய ஏதோ டிவி இன்ட்ரோ எடுக்கிற மாதிரி. ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னன்னா வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்களே, சரி ஒரு நாள் வெளியே கூட்டு போலாம், நம்ம 5 நாள் ஆபீஸ் போயிட்டு வந்து ஜாலியா இருக்கும், சரி ஒரு நாள் வெளியே கூட்டு போலான்னு கூட்டு போன பாவத்துக்கு வெளியே போனா ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, போண்டா, வடை அப்படின்னு சொல்லி வாங்குறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா எழிலு இல்ல, எழில சொல்றதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு ஆம்பளை பசங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் மோகம் விட்டாவே மாட்டேது கருத்து. எத்தனை கார் இருந்தாலும் கடையில பாக்குற கார் தான் வேணும்னு ஒத்த கால நிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே கடையில எல்லாரும் குழந்தைங்களை கவர் பண்ற மாதிரியே காரு, சாக்லேட் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே வச்சிடறாங்க. நம்ம மாலுக்கு போனோம்னா சைட்ல வந்து கார் பொம்மை இருக்கிறது, பைக் பொம்மை, பார்பி டாலும் வச்சிடறாங்க. சரி மாலுக்கு போற தவுத்து விட்டு போட்டு நம்ம எங்கேயாச்சும் இந்த மாதிரி லூலூ மால், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எங்கேயாவது போனா அங்கேயும் அதே மாதிரி போட்டு வச்சிடறாங்க. என்னடா இது, எங்க போனாலும் குழந்தைங்க அட்ராக்ட் பண்றாங்க. குழந்தைகளுக்கு நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது, அங்கேயே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கரெக்டா அந்த பில் போடுற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே சாக்லேட்டா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு சாக்லேட்டே கொடுக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாலும் அங்க போய் நின்னுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அங்க வேற வழியே இல்லாம வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நாங்க போன இடத்துல காரை பார்த்துட்டு எனக்கு இந்த ரிமோட் கார் தான் வேணும்னு அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சாரு. இதுதாங்க அந்த காரு, முத முறையா நாங்க எழில்க்கு வாங்கின காரை அன்பாக்ஸ் பண்ண போறோம். அதுவும் இந்த கார் பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது கார்த்தி இந்த மாதிரி கார் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது போய் எவ்வளவு பெரிய கார் பாருங்களேன், இந்த மாதிரி கார் எல்லாம் எனக்கு என் வாழ்க்கையில இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி காரை இந்த வயசுல நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். நீங்க வந்து சின்ன பையனா இருக்கும் போது இந்த மாதிரி கார் வாங்கி யூஸ் பண்ண முடியல, அதனால எழிலுக்கு வாங்குறங்கிற சாக்குல கண்டிப்பா இவரு தான் விளையாடுவாரு எனக்கு நல்லா தெரியும். இருங்க இருங்க, எனக்கு அன்பாக்சிங் பண்றது நேரம் இல்ல, அவ்வளவுதான் பிரிச்சாச்சு. முன்னாடி போறது, சைட்ல போறது எல்லாமே குடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரிபிள் ஏ பேட்டரி போடணுமா? ஆமா, பேட்டரி ஃபர்ஸ்ட் நம்ம தங்கம் கொண்டு வா. தங்கம் தங்கம் வேணுமா? தங்கம் கத்திரிக்கோளிட்டுவாங்க, கத்திரிக்கோளிட்டு தங்கம். ஓடு ஓடு ஓடு, உனக்கு கார் வேணா என்ன ஓட்டம் ஓடுறான் பாருங்க. ஆமா, வேற அனுப்பிச்சு விட்டேன் காரை வாங்கிட்டு. இப்பவே போய் ஓட்டலாமா, இப்பவே போய் ஓட்டலாமா? இதுவே ஒரு லெட்டர் எழுதலாம் வாடா, எழுதலாம் வாடான்னு கை வலிக்குது. நாளைக்கு எழுதுற டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிம்பாரு. நீங்க பாருங்க, காரோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. புது காரை பேக் பண்ற மாதிரி கவர் எல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கத்தியை ஓபன் பண்ணு. நானே ஓபன் பண்ணிடவா? உண்மையான கார் தான் காசு கொடுத்து வாங்க முடியல, இந்த மாதிரி பொம்மை காராவது நம்ம வாங்கி சந்தோஷப்பட்டுக்கணும். ஆமா, அது கலர் சூப்பரா இருக்குங்க. வார்னிங் எல்லாம் போட்டிருக்காங்க, டு ப்ரிவென்ட் பேட்டரி டேமேஜ் டர்ன் ஆஃப் த ஸ்விட்ச் வென் நாட் இன் யூஸ் அண்ட் வைல் சார்ஜிங், கீப் ஃபுல்லி சார்ஜ் வென் நாட் இன் யூஸ் அண்ட் ஆஃப்டர் பிளேயிங். அதுல இருக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க, ட்ராக்கர்ல ஓட்றது கொடுத்திருக்காங்க. ஓகே, டெஸ்டட், ஓகே போட்டுருக்காங்க, ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க இது ஓபன் பண்ண முடியலங்க, இந்த பேட்டரி அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இங்க ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க, இது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏய், லைட் எரியுது. ரிமோட் கனெக்ட் ஆயிச்சு அப்படினா இது ஆகும். சோ இந்த கார் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்க அப்படினா வந்துட்டு இதுக்கு இங்கேயே சார்ஜ் போட்டுக்கலாம். சி டைப் பின் இருந்தா நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். ஓகே, ரிமோட் கூட இன்னங்க. ஆனா இதுக்குள்ள செல் போடணும், இங்க ஏதோ இது மாதிரி போட்டுருக்காங்க. கழட்டிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். ஆனா நல்ல கார், நல்ல வெயிட்டா இருக்குங்க, பரவாயில்ல, தாங்கும் நம்புறேன், பாப்போம். ஓடுமான்னு தெரிஞ்ச கார்த்தி வாங்கிட்டோம். ஓடுமா? ஓடும் தான் நினைக்கிறீங்க. பாருங்க,
கனெக்டர் எல்லாம் கொடுத்து கேபிள் கொடுத்திருக்காங்க. ஆமா ஏ கனெக்ட் ஆயிருச்சு. ஏ ஓடுது ஓடுது ஓடுது. வாவ் கீழ வைக்காத கீழ வைக்காதமா. கையில வச்சா எப்படி ஓடும்? கையில வச்சா ஓடாது. வாவ் சூப்பரா நல்ல வர்க் ஆகுதுங்க. நான் சொல்ல இந்த கார் வந்து எழில்காக வாங்கல, இவர் விளையாடுற லைட்டோட யூரியது கொடுத்து வாவ் பின்னாடி வருங்க. நீ விளையாடணுமா? நீ விளையாடலாம். டாடி கொஞ்சம் விளையாண்டு தருவாரு. முன்னாடி கட்டு கட்டு இங்க பாருங்க. முன்னாடி வீல்ல திரும்புது பாருங்க, லெஃப்ட் ரைட் னு நல்ல பயங்கரமா திரும்புதுங்க. ஓஹோ நின்னு போச்சு. அவ்வளவுதான், கொஞ்சம் சார்ஜ் போடணும். சோ இந்த ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக 900 ரூபாய் தரதங்க. நீ விளையாடு, சார்ஜ் ஆகட்டும். ஆனா நீங்க இதே மாதிரி ஒரு 10 கார் இருந்தாலும் மறுபடியும் இதே மாதிரி கார் தான் வேணும்னு சொல்லி நிப்பாங்க. ஏன்னா இது நம்ம வீட்டுல இருக்கு, கடையில இருக்க கார் தான் அவருக்கு புதுசா வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி தோணும். எல்லா குழந்தைங்களும் இப்படிதான், வீட்டுல எத்தனை பொம்மை இருந்தாலும் கடைக்கு போனா இன்னமும் பாக்காதத பார்த்த மாதிரி அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. ஆமா உண்மையிலே வந்து சொல்லணும்னா நல்லா ஒர்த்தான காரு பாருங்க, சூப்பரா இருக்கு. உடையில எதுவுமே ஆகல. ஆன்லைன்ல வாங்கல, நேர்ல போய் கடையில பார்த்தா வாங்கணும். பின்னாடி எடுத்துட்டு இருக்கேன். முன்னாடி ஆக்சுவலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. இப்ப முன்னாடி வருது பாருங்க. எல்ல தள்ளி போதங்க கார் இடிச்சிரும். ரிவர்ஸ் இப்ப போகுது. எவ்வளவு வேகமா போகுது. இங்கம் கலை இறங்கி எப்படி சூப்பருங்க. லைட் எரியுமா? இன்னும் சார்ஜ் போடல, இல்ல அதனால எரியும். ஐயோ வர மாட்டேதே. உண்மையான காரை பயங்கரமா ஓட்டுவீங்கல்ல? ஓட்டுங்க ஓட்டுங்க. பாருங்க. அப்பாவும் பையனும் காரை வாங்கிட்டு அப்பா மட்டும்தான் ஓடுறாரு. நீ வச்சுக்கிறியா இல்ல வேற யாருக்கா குடுத்துடலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் கார்த்தி. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க, அழகா இருக்கு. ஓகே உங்க வீட்டுல பாக்குற நீங்க உங்க குட்டீஸ்க்கு என்ன மாதிரியான டாய்ஸ் பிடிக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம 90s கிட்ஸா இருந்து இந்த மாதிரி கார் வாங்கப்பட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டு அம்ம குழந்தைகளை வச்சு வாங்கின எத்தனை அப்பாக்கள் இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் எழில வச்சு இந்த காரை நான் தான் ஓட்ட போறேன் அப்படிங்கிறது எழிலுக்கு இன்னும் தெரியாது. இந்த கார் யாரு விளையாடுறதுக்கு வாங்கினாங்கன்னு இப்ப புரிஞ்சிருக்கோம். எழில் கார் பைத்தியம் கிடையாது, அவனோட பெரிய கார் பைத்தியம் நான் தான். அங்க இருந்துதான் அங்க வந்திருக்கு அந்த காரோட இதுவே. ஆமா சரி ஓகே பை பை. பாய் சொல்லுங்க. அப்ப பாய் சொல்லுங்க. டாடா. தர மாட்டனி அப்பா விளையாடுறேன். பாய் பாய். வேடிக்கை பார்த்தவங்க உனக்கு பெரிய கார் ஓட தெரியாதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டு குட்டீஸ் எந்த டாய்ஸ்க்காக அடம் பிடிச்சு வாங்கி இன்னும் பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாடா பாய் பாய். டாடா பாய் பாய்.